எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவை உடைச்சி உள்ள உள்ள பீசஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பீசஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம துருவிக்கணும். அதுக்கு நம்ம மினியேச்சராக நம்ம வச்சிருக்க பிளெண்டர் பிளஸ் நான் அதுக்கு வந்து கட்டிங் போர்டு மேலே தான் வச்சு துருவ போகிறேன். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நேரம் நல்லா கழுவிக்கலாம். ஸ்னோ மேலே இருந்ததுனால கொஞ்சம் தூசி இருக்கும், அதை நல்லா கழுவி விட்டுறலாம். கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸ் எடுத்து அதை அப்படியே துருவ போகிறோம். ரொம்பவே அழகாக வந்து துருவிச்சு, அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஷார்ப்பாக, நல்லா மினியேச்சராக இருந்தாலும் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக துருவி இருந்துச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து துருவி நம்ம ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்து வந்துச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம தேங்காய் பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஸ்டவாவை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளம் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் வெள்ளம் ஆட் பண்ணக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணாலே போதும், பாகு மாதிரி லைட்டாக பாகு மாதிரி வரணும். அந்த வெள்ளை எல்லாம் கரைஞ்சி லைட்டாக பாகு ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். இப்போ வெள்ளை எல்லாமே அப்படி அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவு வெயிட் பண்ணலாம். இந்த நேரத்தில் ஒரு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் கட்டியாகிருச்சு, நல்லாவே இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். துருகின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது சாப்பிட. ஸோ இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காவும் வெல்லமும் நல்லா வந்து மிக்ஸ் ஒன்றா சேரணும், அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எந்த அளவுக்கு அதில் தேங்காய் வந்து தனியாக வெல்லம் தனியாக தெரியாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இதில் நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு போர்டு கீழே வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கத லைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது சும்மா நம்ம அப்படியே சாப்பிட்லாம், கடைகள்லாம் நமக்கு பீஸ் பீஸாக கிடைக்கும். ஸோ அதே போல் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் இது பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். நல்லா நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் பீசஸ் வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், மேலே வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு ஒரு சின்ன பாதாமில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையெல்லாம் மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.